வணக்கம் தோழமைகளே, நாட்டு காய்கறிகளை பயன்படுத்துவோம், நலமுடன் வாழ்வோம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சு ஒரே வருஷத்தில் நல்ல பெரிய மரமாக வளர்ந்தா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் நிறைய ரோஸ் செடி வச்சுட்டேன், எதுவுமே வர்றதில்லை அப்படின்றவங்க இந்த நாட்டு ரோஸ் செடி, அதாவது பன்னீர் ரோஸ் செடி வாங்கி வைங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நிறைய பூக்கள் தினமும் பூத்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அரேஞ்ச் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் தினமும் வந்து பூக்கள் நீங்கள் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது பாருங்கள், நான் ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக, கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு மேலே வளர்ந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ பனிக்காலன்றதுனால எல்லார் வீட்லேயும் எங்கள் வீட்டில் ஒரு பூ கூட பூக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதில் பாருங்கள், இந்த பனி, அதாவது வில்லேஜ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவ்வளோ பனிலையும் வந்துட்டு எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள். இது ஓவராலாக வந்து என்னால் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக கவர் பண்ணி காட்ட முடியல, ஆனால் பூக்கள் வந்து தனித்தனியாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒவ்வொரு பூக்களும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். பூக்கள் பெருசாக இருக்கிறதுக்கும், என்னோடய வீட்டில் செடியில் பூ பூக்கவே இல்லை அப்படின்றதுக்கும், அடுத்து என்னோடய வீட்டில் வந்து செடிகள் எல்லாம் காஞ்சிருதுன்றதுக்கும் இந்த ஒரு ரெமெடி மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஷேக் தவுன்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, என் வீட்டில் செடி வந்து காஞ்சு போயிடுதுன்ட்டு. நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நீங்கள் செடி வச்சிங்க அப்படின்னா இந்த உரம் மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களோட செடி வந்து கண்டிப்பாக காயாது. பூக்களும் நிறைய பூக்கள் பூக்கும், பெரிய பெரிய பூக்களாகவும் இருக்குங்க. அடுத்து ஜெயலக்ஷ்மி, முகமது ஆரிஃப் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, செவன் லீஃப் பற்றி ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. செவன் லீஃப் பிளான்ட்டோட வீடியோஸ் வந்து ப்ராசஸில் இருக்குங்க, கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், வித் ப்ரூஃபோடு அப்லோட் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது வந்துட்டு நல்ல சன்லைட் இருக்கிறதுனால வாட்டரிங் வந்துட்டு இதுக்கு எப்போவுமே வந்து வாட்டர் கிடைச்சிட்டே இருக்குங்க. ஏன்னா இது வந்துட்டு நல்ல கார்பரேஷன் பைப்புக்கு பக்கத்தில் இருக்கிற செடிங்க இது, அதனால் சுற்றி எல்லா பக்கம் வீடு, இது வந்து கார்பரேஷன் பைப்புக்கு பக்கத்தில் வச்சுருக்க செடி, இதுக்கு பெரிய அளவுக்கு எந்த பராமரிப்புமே இல்லாமல் தான் வளர்ந்துட்டுருக்குங்க. நல்ல தண்ணி கிடைக்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. சன்லைட் வந்துட்டு 12 hours வந்து நல்ல சன்லைட் கிடைக்கிற இடம் தாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறனால இது வந்து நல்ல ஹைட்டில் வளர்ந்துட்டுருக்குங்க. தனக்கு தேவையான உணவு தயாரிச்சுக்கணுன்னா அதுக்கு வந்துட்டு நல்ல சன்லைட் தேவைங்க. அப்புறம் இது வந்து மண்ணில் வச்சுருக்கிறதுனால அதுக்கு நைட்ரஜன் வந்து நிறைய கிடைக்குதுங்க. நமக்கு முக்கியமாக நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது வந்து தேவைங்க. இதுக்கு வந்து சூப்பரான ஃபெர்டிலைசர் என்னன்றதும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் நம்ம செடிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே இருந்துச்சுன்னா தான் பூக்களும் நல்லா பூக்கும், இலைகளும் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், பூக்கள் பெரிய அளவுலையும் பூக்குங்க, செடியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன 2 பாயிண்ட் வந்து சன்லைட்டு, நல்ல வாட்டருங்க. இந்த பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருங்க. நம்ம வந்து எந்த ரோஸ் செடி வச்சும் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பன்னீர் ரோஸ் வாங்கி வைங்க. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் தினமும் வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நோய் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க. இதை வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி தான். நோய் தாக்குதல் இருந்தால் மட்டும் நம்ம வந்துட்டு வேப்ப எண்ணெய், ஆர்கானிக் ஷாப்ஸில் வந்து கிடைக்கும் வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு, அந்த எண்ணெயை வாங்கிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சமாக சோப் ஆயிலும், 1 லிட்டர் வாட்டருக்கு 5 ml சோப் ஆயில், 5 ml நீம் சொல்யூஷன், மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. செடியோட லீஃபு, ஸ்டெம்மு, பூக்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா நோய் தாக்குதல் இல்லாமல் இந்த செடி வந்து சூப்பராக வளருங்க. நோய் தாக்குதல் இல்லைன்னாலும் நம்ம வந்து இங்கிலீஷ் ரோசஸ்க்கு வந்துட்டு 15 days ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ கொடுக்கணும், ஆனால் நம்ம நாட்டு ரோஸ்க்கு அப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த சீக்ரெட் ஃபெர்டிலைசர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த செடிக்கு நம்ம எந்த ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது வந்து பக்கத்தில் உள்ள, பக்கத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு வீடியோலே தெரியும் பின்னாடி ஆட்டு சாலை இருக்குது, அங்கே வந்து ஆட்டோட வேஸ்ட்டு, மாட்டோட வேஸ்ட், அதாவது சாணம் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு பக்கத்தில் குப்பை கொட்டி வச்சுருக்காங்க. அந்த குப்பை, அதாவது அந்த எரு வந்துட்டு நம்மளோட செடிக்கு, இங்கே பாருங்கள் நம்ம செடிக்கு பின்னாடி இருக்கிறது அந்த வைக்கோல் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் வந்துட்டு
குப்பை கொட்டுற இடங்க, அந்த அங்கிருந்து தான் நமக்கு தேவையான எல்லா இதையும் வந்துட்டு இது சத்துக்கள் வந்து இது எடுத்துக்குதுங்க. எடுத்துட்டு ரொம்ப சூப்பராகவே நல்ல க்ரோத்தில் வந்து இந்த செடி வந்துட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக வளர்க்குற ரோஸ்னால் பன்னீர் ரோஸ் தாங்க. இந்த ரோஸ் எல்லாமே வீட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு ரோஸாவது வச்சு வளர்க்க ட்ரை பண்ணலாம். இது வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends, thank you for watching.